Good morning to all. Ellar eppadi irukkeenga friends? Today utterly butterly delicious kitchen in SHA MATBAKH channel la nama paaka porudhu 3 types of pala sarbat. So romba super ah irukum friends. Romba traditional ana onnu idu. Yaarume idu vare senjirukka maatinga. Romba pudusa irukum. So don't miss it. Welcome to our video. வாழைப்பழ சர்பத் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய வாழைப்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு ஆப்பிள் வந்து இந்த மாதிரி புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஸ்லைஸ் வந்து பைனாப்பிளை வந்து இந்த மாதிரி புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஐஸ் கியூப்ஸ் தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிடுவோம். நம்ம வந்து இதை வந்து கையை வச்சு தான் பிசைய போகிறோம். எதுக்காகனா அப்போ தான் வந்து அந்த வாசனையும் சரி நல்லா வந்து பிசையும் பிசைஞ்ச மாதிரி அதை நல்ல மசியும் கையில் தான். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு கையில் பிசைஞ்சிருங்க. இந்த மாதிரி இதை ஃபுல்லாக பிசைஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளாஸில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த பழத்தை நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன்கானு போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வந்து 3 டீஸ்பூனுக்கு சமம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே நம்ம வந்து ஜப்ஸா சீட்ஸ் எடுத்திருக்கேன் சோக் பண்ணி. ஸோ அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அதாவது 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இது கூட வந்து நான் நன்னாரி சர்பத் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், நன்னாரி சர்பத் நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான். ஸோ அதில் இருந்து 1, 2, 3, 4 இந்த கிளாஸ்க்கு தேவையான அளவு மட்டும் ஊற்றினா போதும். நான் வந்து 5 டீஸ்பூன் ஊற்றியிருக்கேன். ஸோ வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ஐஸ் கியூபை வந்து போட்டுக்கலாம். 1, 2, 4 ஐஸ் கியூப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து இப்படி குடித்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இதே திங்ஸை வச்சு இதுவே 3 டைப்ஸாக நம்ம வந்து இதே ட்ரிங்கே ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதையும் செஞ்சு காட்டுறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வந்து நான் இன்னொரு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிளாஸில் அதே பழரசம் நம்ம பழத்தை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஸோ அதாவது 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு சேம் ஜப்ஸா சீட்ஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம நன்னாரி எசன்ஸ் எடுத்துருக்கோம்ல, ஸோ அது 5 டீஸ்பூன் ஊற்றுறோம். 5 டீஸ்பூன் ஊற்றிட்டு ஐஸ் கியூப் வந்து 1, 2, 3, 4 ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இது கூட வந்து நம்ம சுகர் கேன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கரும்பு சாறு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் ஊற்றிடுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் கரும்பு சாறு ஊற்றியிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு டைப்பும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அடுத்த ஒரு சர்பத் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கும் சேம் ப்ரொசீஜர், 3 டேபிள் ஸ்பூன் வந்து, ஸோ சாரி 3 டீஸ்பூன் வந்து இந்த ஃப்ரூட்ஸ் மிக்சரை எடுத்து போட்டுடலாம். ஸோ அதாவது 1 டேபிள் ஸ்பூன். ஸோ போட்டுட்டு அடுத்து இதில் வந்து ஜப்ஜா சீட்ஸ் வந்து சேம் ப்ரொசீஜர், 1 டேபிள் ஸ்பூன் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நன்னாரி சிரப் வச்சுருக்கோம்ல, ஸோ அது வந்து 5 டீஸ்பூன். ஸோ கரெக்டாக 5 டீஸ்பூன் இருக்குது. ஸோ இது கூட வந்து நம்ம ஐஸ் க்யூப் வந்து 4 ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். ஒரு ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து நான் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாதாம், 1 ஸ்பூன் பாதாம், 1 ஸ்பூன் வந்து பிஸ்தாச்சியோ, 2 நான் வந்து இங்கே கஸ்டர்ட் மில்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து இதில் ஊற்றிடலாம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் பால சர்பத். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் இந்த கப்புக்கு தான், ஸோ நான் எல்லாமே எடுத்தேன். ஃபஸ்ட்டு சுகர் கேன் ஜூஸும் சரி, ஸோ இதுவும் சரி, நான் அதே 1 கப்புக்கு தான் எடுத்தேன். ஸோ இது 3 ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு 3 சர்வ் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய 3 டைப்ஸ் ஆஃப் பல சர்பத். ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு, பார்க்கவும் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் பைனாப்பிளை வந்து ஸ்லைஸ் பண்ணி மேலே வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக வரும், நீங்களும் நோட்டிஃபிகேஷனில் பார்த்து இன்ஸ்டனாக செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அட்லி பட்லி டெலிஷியஸ் கிச்சன் ஷா மத்பாக், அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது ஒரு சைனிங் ஆஃப் ஷியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டேக் கேர், பை பை.